செய்திகள் வாசிப்பது சுரேஷ் செல்லம். இந்த 21-22 ஃபினான்ஷியல் இயரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எந்த அளவு குரோ ஆயிருக்கு, இதில் என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரி ஏன் குரோ ஆகுது, இந்தியாவில் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு இண்டஸ்ட்ரி குரோ ஆயிருக்கு, ஐடிஎஸ்ஐ மெம்பர்ஸ் உள்ள கம்பெனி எவ்வளோ குரோ ஆயிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன செக்மெண்ட்ஸ் வந்து இதில் குரோ ஆயிருக்கு, கம்பேரிட்டிவ்லி அதர் இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரி எப்படிலாம் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி ஏன் இவ்வளோ குரோ ஆயிருக்கு, ஏன் எவ்வளோ குரோ ஆகும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் குரோ ஆகும், இது எல்லாம் இந்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கதையில் முன்னாடி போயிட்டீங்க. ஒரு வருஷத்தில் இதில் எவ்வளோ மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளோட நிருபர் அங்கங்கே அந்தந்த இடத்துலேருந்து பேசுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து 6-6.5%லேருந்துட்டு கிட்டத்தட்ட 8% இந்த இண்டஸ்ட்ரி குரோ ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி கணக்கு வரும். இதில் மொத்தம் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இண்டஸ்ட்ரியில் இந்த போன வருஷம் மட்டும் நெட் மார்க்கெட்டிங்கில் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ண கேட்கலாம். நமது நிருபர் அனிஷ்ணா அவங்கள்ட்ட கேட்கலாமா? எஸ் அனிஷ்ணா, நெட் மார்க்கெட்டிங்கில் போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க? எஸ் சார், நான் அனிஷ்ணா பேசுகிறேன். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் இயர் 500,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 500,000 பேர் பார்க்கும்போது தராவில் உள்ள 500,000 தமிழ் மக்கள் தான் ஞாபகத்துக்கு வருது சார். இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது. தேங்க்யூ அனிஷ்ணா, தேங்க்யூ. கிட்டத்தட்ட 500,000 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ரேஷியோ நம்ம பார்க்கலாம். போன வருஷம் மட்டும் போன வருஷம் வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட நம்ம ஆண்களும் பெண்களும் இந்த இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாமா எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கான நம்ம ரிப்போர்ட் தரவங்க ஸ்வேதா மேடம். ஸ்வேதா மேடம், எஸ் சொல்லுங்க. எஸ் சார், நான் ஸ்வேதா பேசுகிறேன். இந்த நெட்டமாடி இண்டஸ்ட்ரியில் ஆண்கள் 53% பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க, பெண்கள் 47% பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் ஆக்டிவாக டைரக்ட் செல்லிங் உள்ளது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேண்டஸ்டிக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை இண்டஸ்ட்ரி பற்றி? ஏதாவது இந்த இந்த ஒரு ரேஷியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? 53% கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தமிழ்நாடு மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார், தமிழ்நாட்டில் இது பண்ண முடியாத இல்லாத சூழ்நிலை இருக்கிறது காரணம் வந்து பெண்கள் நிறைய பேர் அவங்க வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிடணும், வேலை பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலைகளை எனக்கு சரியாக இருக்கும், எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, இந்த மாதிரிலாம் அவங்களே அவங்க சொல்லிட்டு எந்த ஒரு முன்னாடி போகாமல் இருப்பாங்க. அப்படியே அவங்க போனாலும் போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய தடைகள் வீட்டிலே உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதே இடத்துல தான் அதே இந்த மாதிரி நம்ம பெண்கள் எல்லாரும் அவங்களே தடையாக இருக்கிற அந்த இடத்துல தான் 47% அந்த பெண்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க அதை பொறுத்தே நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு சொல்யூஷன். ஓகே, இதில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 53% 47%னா உடனே இது எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா, தேங்க். வேற ஏதாவது சொல்லுமா ஷோதா? ஏதாவது நம்ம பார்வையில் நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்க? நெடுமாக்கடி இண்டஸ்ட்ரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அவங்களால ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த கூட அந்த அந்த அது வேறு விஷயமா இருக்கலாம், ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கும் அந்த விஷயத்த கஷ்டமாக இருக்குது அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கும். ஒரு தெரியாத ஆளுங்கள்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ தைரியமாக இருக்கிறதோ இந்த இண்டஸ்ட்ரி பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதை இன்னொரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பெண்கள் ஆண்கள் வந்து கிடைச்சிருக்கு ஆஃபீஸ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே இருப்பாங்க, ஆனால் பெண்கள் வந்து அப்படி இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பார்த்துக்கிட்டுறது,
அப்புறம் கணவனை பார்த்துக்கிட்டது, ஃபேமிலி பார்த்துக்கிட்டது, வீட்டை பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பொறுப்பு வரும்போது மேக்ஸிமம் எல்லாம் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சு எல்லாம் படித்ததுக்கப்புறம் அவங்க நேராக ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து உட்காந்துருது. காரணம் வந்து அவங்க வந்து இதிலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நெட் மார்க்கெட்டிங் தான் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, குழந்தைய பார்த்துக்கிட்டு, வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு பண்ணுற ஒரே இண்டஸ்ட்ரி இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால இது இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெடுமாங்கடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்கள் வரல. அவங்க வராததுக்கு நிறைய காரணங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்படி அவங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே மென் இருக்கிற பர்சன்டேஜை விட பெண்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹாஃப் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படி சும்மா இருக்குது, ப்ரொடக்டிவாக இல்லை ஹாஃப் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் விமன். சரி, ரொம்ப சந்தோஷம் ஷதா. அங்கே அவங்களோட கருத்துக்களை நம்ம லாஸ்ட் இயருக்குள்ள ஃபேக்ட் வந்து ஷேர் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போன வருஷம் மட்டும் இந்த 7.7% இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸாக இருக்குது. அதுவும் இந்த பேண்டமிக், இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற டயத்தில் இன்க்ரீஸாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிங்க? எஸ் வேல்முருகன், நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டயத்தில் எல்லா உலகமே ஸ்தம்பித்து நின்ற இடத்துல நெட் மார்க்கெட்டிங் மட்டுமே இதை எப்படி சாதிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த பார்மெட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் இந்த வருஷம் வந்து ரொம்ப இங்கிலீஷான விஷயத்தை பார்க்க முடியுது, அதோட வளர்ச்சியை பார்க்க முடியுது. இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது மக்கள் வந்து மக்களுக்கு நிறையா நோய் ஏற்பட்டிருக்காங்க, நிறையா மருத்துவமனைக்கு போகிறாங்க, அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இதில் பார்க்க முடியுது. இதில் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நிறைய மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறோம், அந்த விஷயத்தை நான் இதில் பார்க்குறேன் சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ ரொம்ப இப்போ வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி வளருதுன்னா இதை நினச்சி பெருமைப்பட முடியாது. ஏன்னா ஃபார்மா நோய் நொடிகள் கொடுக்குற மாத்திரைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது பெருமைப்படுற விஷயம் கிடையாது, இது வந்து குறையணும். ஓகே, ஆனால் இது எது குறைக்கும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே சார், இன்னொரு விஷயம் இதை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த க்ரோத் பார்க்கும்போது நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரம் வளர்ந்துருக்கு. நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு, அதனால நம்ம இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு. அதை தாண்டி நம்ம இந்த பார்மா இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அவங்களோட ஹெல்த்தை நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம இன்னும் ஃபியூச்சரில் வளர்ந்து போகும்போது நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வளரும், பார்மாவோட இண்டஸ்ட்ரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நம்ம ரொம்ப நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸ்பெஷலி வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிட்டு இருக்குது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிட்டுனா இதில் நல்லது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் கூட்டிகிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய, அருமையாக சொன்னீங்க வேல்முருகன். அண்ட் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது மக்கள் நலன் அடைவாங்க, மக்கள் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நோய் நொடியிலேருந்து வெளியே வருவாங்க. இந்த எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மருந்து போட்டு மெடிக்கல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி அலையிற காலங்கள்லாம் போய் நிம்மதியாக ஹெல்த்தியாக லைஃப் லாங்காக வாழ்றதுக்கு ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மனிதன் ஹியூமன் பீங்ஸ் வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஹெல்த்தியாக வைக்கிறது கூப்பிட்டு போகும். இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், இப்போ வெறும் ஹெல்த்தியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் மனுஷனை வந்துட்டு பணக்காரராகவும் ஆக்கும். ஓகே, அவங்க நினச்ச கனவும் நனவாக்க முடியும். அதான் இதோட பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. அதை தவிர இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் வந்திருக்கு, அது வெறும் பணம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பணம் சம்பாதிக்கிறது ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லையா நிறைய காயின்ஸ் கிரிப்டோ காயின்ஸ் நிறைய வாங்கி அது இன்வெஸ்ட்மெண்ட் சரி, அது சேம் டைம் நீங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் லைஃப் லாங் இருக்கணும். இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஹெல்த்தி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அதுதான் வந்து நம்ம அது இப்போ பார்ப்போம், அது செமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ அது குரோ ஆகும்போது எல்லாரும் ஹெல்த்தியும் வெல்த்தையும் பார்த்துக்காங்க, பணமும் ஆரோக்கியமும் கொடுக்குற ஒரே இண்டஸ்ட்ரி நெடுமகன் இண்டஸ்ட்ரி. ஸோ வேறு ஏதாவது ஷேர் பண்ணுமா வேல்முருகன் உங்களுக்கு? அது மாதிரி இந்த வருஷம் இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்மா இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்டில் டேக்ஸ் வந்து ஒவ்வொரு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது மக்கள் என்ன ஃபியூச்சரில் போக போகுது பார்மா இண்டஸ்ட்ரியான ப்ராடக்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி விலைவாசி ஏற்றம் போகும்போது நம்ம இதை கொடுக்கும்போது அவங்களோட ஹெல்த்து அவங்க எவ்வளோ விலை ஏற்றினாலும் சரி இதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி தான் நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனது. அந்த விஷயம் பார்க்க முடிஞ்சது.
இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் இந்த நம்ம 21க்கான ரிப்போர்ட் சொல்கிற விஷயங்களும் நான் பார்க்க முடியுது சார். சரி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெல்முருகன், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தச்சிங். வேல்முருகன் ரொம்ப அருமையாக ஷேர் பண்ணாங்க. இதில் ஸ்பெஷலி இந்த மாதிரி டயத்தில் 1300 கோடி நம்ம பண்ணியிருக்கோம், அண்ட் எது எப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேண்டமிக், இந்த கொரோனா பீரியடில் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த டயத்தில் நெட் மார்க்கெட்டிங் இந்த கலகு கலருக்கு 7 பாயிண்ட். எனக்கு ஒரு படத்தில் உள்ள டயலாக் தான் ஞாபகம் இருக்கு, அமைதி பண்ண டயத்தில், டே எங்கள் ஊர் பொட்டியை திறக்கட்டடா அப்போ பாருங்கடா அப்போ ஒரு சொல்லுவோம், நாங்கள் கல் விட்டு உங்க ஓட்டுக்கு போட்டதே உங்கள் ஊராடாதா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் நெட் மார்க்கெட்டில் அடித்தது காரணமே இந்த பேண்டமிக் தான்டா. நீங்கள் எல்லோரும் கடையை திறந்து வச்சுட்டு எல்லாம் பூட்டு லாக்டவுன், லாக்டவுன்னா ஹோட்டலு பந்து, மீடியா பந்து, கடைகள் பந்து, எல்லாம் பந்து, ஒரே ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அதான் நெட் மார்க்கெட்டர். ஏன்னா இந்த இந்த நெட் மார்க்கெட்டர் பற்றி இந்த பேண்டமிக் செட்டில் இறங்கி அடித்தது நெட் மார்க்கெட்டர் தான். ஃபுல் சப்போர்ட், உலகமே சம்பித்து டே இப்படி தான் நடக்காது, இங்கேயாவது ஒரு சைடில் ஒரு வேணுடா அப்படின்னு யோசித்த மக்களை யோசிக்க வச்சது இந்த நெட் மார்க்கெட்டர் தான். இந்த நெட் மார்க்கெட்டிங் தான் மக்களை யோசிக்க வச்சது, அதனால தான் இந்த குரோத். நான் இன்னும் ரொம்ப ஆவலாக இருக்கேன், அதாவது இன் ஃபியூச்சரில் இந்த பேண்டமிக் போயிட்டு இதை சொல்லி தான் நாங்கள் ஓட்டையை குத்துனோம், அது ஒரு கதை. ஆனால் ஃபியூச்சரில் இதோட இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக வளரணும். இது இண்டஸ்ட்ரி அடுத்த வருஷம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறத நம்ம அது அடுத்த வருஷம் அதை பற்றி பேசுவோம். நம்ம வந்து இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து 7.7% குரோ ஆயிருக்கு அப்படின்னா, இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம். அவங்க வந்து ஆட்டோமொபைல் அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க எவ்வளோக்குள்ள குரோ பண்ணியிருக்காங்க, நம்ம நெட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி எப்படின்னு கண்டுபிடிக்கும். 7% யா 3.7% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சிஎச்ஜிஆர் வந்து 3.7% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஆக்சுவல் நடந்ததும் 1.29. எப்படி இருக்குது பாருங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே எங்கெல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம அந்த மாதிரி, ஏன் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிறைய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்பெனியில் இன்ஸ்டியூட்ஸில் வந்துட்டு நான் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே பார்க்கும்போது படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை தேடிட்டு ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்கே தீப்பொறி ப்ராஸ்பெக்டிங் பண்ண ஒவ்வொரு இடமும் இப்போ வேலை போடுங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கணும். நான் சொன்னேன், எல்லோரும் சர்டிஃபிகேட்டு உங்களை ஒரு தாம்பில் வச்சு அழைப்பான்னு சொன்னாங்கடா, போய் ஒவ்வொரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வார வாரமாக போய் உங்கள் சிவியை கொடுங்க பேசிட்டுவாங்க, சிவியை கொடுங்க பேசிட்டுவாங்க, எவ்வளோனாவது கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பான். நான் சொன்னதை செஞ்சு அவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிச்சு. ஸோ எதுக்குன்னா ஒன்லி 1.29% குரோத் கரெக்ட். அதுக்கு நெட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு சரியான இண்டஸ்ட்ரி, எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணலாம். ஸோ நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பெக்டடே 12% குரோ ஆகும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 12% குரோ ஆயிருக்கு இந்த 10 இயர்ஸில். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி 3.7% குரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஏஜிஆர். ஆனால் 3.7% குரோ ஆகலை, 1.29% தான் குரோ ஆயிருக்கு, கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே. எந்த இண்டஸ்ட்ரியில் வர நீங்கள் ஆசைப்படுவீங்க? ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக இது வந்து வெறும் நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கு, 7.7% இன்க்ரீஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எந்தெந்த இடங்கள் எங்கெங்கே என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு பார்க்கலாமா. இந்தியாவில் பொதுவாக நார்த்தில் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். புது ஹோட்டல் இந்தியாவில் நார்த் சைடு ஃபுல்லாக பார்க்கலாம். எஸ் வெல்கம் ஆண்டனி, நீங்கள் என்ன நினைக்கிங்க, நார்த் ரீஜனில் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நம்ம கிடைச்சிருக்க இந்த 1300 கோடியில் நார்த்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ் சார், நார்த்தன் ரீஜனில் மட்டுமே 29% டைரக்ட் செல்லில் வந்து சேல்ஸ் நடந்திருக்கு சார். இந்த 29% சேல்ஸில் டாப் கண்ட்ரிஸ் டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 10% சேல்ஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி ஹரியானாவில் 6%, டெல்லியில் 4%, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் நடந்த சேல்ஸ் மூலயமா நார்த்தன் ரீஜியனில் 29% சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 29% சேல்ஸ் அப்படின்றது இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட அடுத்த நிலையை போறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கதா பார்க்க முடியுது சார். ஃபேண்டாஸ்டிக். நம்ம எப்பலாம் நார்த்ல இருந்து வந்துட்டானோ இங்க நார்த்ல இருந்து வேலை பார்க்க ரயில்வே ஜாப்ல நார்த் தான் கொடுக்கானா, அவன் பண்ணிருக்கான்டா இல்லையா? நம்ம 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 பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, நம்ம பண்ணல. சோ 29% நார்த்ல ஃபுல்லா பண்ணிருக்காங்க. என்ன நம்ம இந்தியன் அப்படின்னு நம்ம கௌரவப்பட்டு இருக்க வேண்டிய பார்க்கலாம். ஈஸ்டர்ன் ரீஜன் பத்தி யார் ரிப்போர்ட் பண்றா, ஈஸ்டர்ன் ரீஜன் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? லாஸ்ட் இயரில் டோட்டல் சேல்ஸ் ஈஸ்டர்ன் ரீஜியனில் மட்டும் 26% பண்ணியிருக்காங்க சார். ஓகே, ஈஸ்டர்ன் வந்து 26%. நம்ம வெஸ்டர்ன் அப்படின்னா நம்ம மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கோவா, இது வந்து வெஸ்டர்ன் வரும். ஈஸ்டர்ன் அப்படின்னா
நீங்கள் அந்த சைடு ஒரிசா இரிசா அந்த மாதிரி சைடில் வரும். ஸோ தட்ஸ் கிரேட். ஸோ வெறும் ஈஸ்டர்ன் மட்டும் 26% க்ரோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க, இது ஏன் எப்படி ஆயிருக்கும், இது இவங்க இந்த இது ஒரு டர்னிங் எப்படின்னு நினைக்கிறீங்க? அதில் முக்கியமாக மூணு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெஸ்ட் பெங்காலில் 11%, பீகாரில் 7%, ஒடிசாவில் 6% இருக்குது சார். இந்த சேல்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு சார். ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ, தேங்க்யூ அனிஷா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் எல்லோரும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. சாடுதிபடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் சொல்லாங்க, எல்லாரும் வீடியோ பார்க்கும்போது சார் நான் நினச்சேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, அப்புறம் தான் தெரியாது நீங்கள் மும்பையில் இருக்கீங்களா சார், மும்பையில் இருக்கீங்களா அப்படின்னு. சார் மும்பையிலேருந்து பேசுகிறாரு, அவர் மும்பையிலேருந்து ட்ரெயின் பண்ணார் அப்படின்னு சொல்கிற அந்த மும்பைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிற பர்சன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்ட்ரிபியூஷன் மகாராஷ்டிராவில் மட்டும் ஸ்பெஷலாக நார்த்து ஒவ்வொரு ஸ்டேட் சண்டி மகாராஷ்டிரா மட்டும் ஸ்பெஷலாக வந்து கலக்கியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாமா? எஸ் ஸ்வேதா வெல்கம், சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி மும்பையில் இருக்கீங்க, மகாராஷ்டிரா இருக்கீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மகாராஷ்டிரா மும்பையில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க? எஸ் சார், மகாராஷ்டிராவில் ஹையஸ்ட் சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, 12% மகாராஷ்டிராலேருந்து மட்டும், அண்ட் அதுதான் ஹையஸ்ட் சேல்ஸ். என்ன மாதிரி நினைக்கிங்க இது, இந்த மகாராஷ்டிராவில் வந்து இப்படி 12% வர்றதுக்கு காரணம் என்ன? இது எல்லா சிட்டிஸும் ஒரு சைடு போகும்போது மகாராஷ்டிரா மட்டும் ஸ்பெஷலாக வந்து 12% பண்ணி நினைக்கிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே உள்ளவங்க இது ரைட்டு இது ராங்கு அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்லா அழகாக பண்ணி ஒரு விஷயத்த சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்கள்டருந்து எப்படி நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது, இந்த விஷயம் மட்டும்தான் யோசிப்பாங்க. இதை பிடிச்சி தான் அவங்க பண்ணிட்டு வேக வேகமாக போவாங்க. இங்கே பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் ஒரு சிட்டி வந்து மும்பை. மும்பை அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கும், அந்த வேகத்தை நம்மளும் சமாளிக்கணும்னா நம்மளும் அதே வேகத்தில் இருக்கணும், அப்போ மட்டும்தான் இங்கே சமாளிக்க முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க ஒவ்வொரு இதையும் ஒரு பிஸ்னஸை பார்க்கறதுனால அந்த க்ரோத் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அது இது ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்குற அந்த விஷயத்த. அதே மாதிரி இது ஒரு பெரிய ஹிண்ட்டு மக்களுக்கு, யாராவது வந்து உங்கள் கம்பெனிஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்ஸ்லாம் திங்க் பண்ணதோட மகாராஷ்டிரா மும்பை வந்து திங்க் பண்ணலாம், அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஓடுற கூட்டம் இருக்குது, அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு பெரிய ரிசர்ச் பெரிய வந்து சாதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெஷலாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த 12% இன்க்ரீஸ் இந்த மகாராஷ்டிராவில் வந்ததுக்கு காரணம் வந்து நான் என்ன, மற்ற கம்பெனிஸும் நீங்கள் வந்து வெறும் தமிழ்நாடு அங்கங்கே பண்ணுறதுக்கு தகவல் இங்கே மும்பையிலே வந்து உங்களோட பிரான்ச்சஸு மும்பையிலே வந்து உங்களோட டீமை ரெடி பண்ணணும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டுருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரத்தம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 12% கிட்டத்தட்ட ஹோல் இந்தியா பண்ணதில் 10% ஒரு ஸ்டேட் மட்டுமே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். இந்த இது மற்ற கம்பெனிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக மும்பை வரணும், மகாராஷ்டிரா வரணும், இங்கே உங்களோட பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வந்து உங்கள் டீமை வளர்க்குறது பிளான் பண்ணும், ஏன்னா இது ஓடுற குதிரைகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும். இப்போது மகாராஷ்டிராவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் அவங்க அவ்வளோ பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் மும்பை சுற்றி பார்க்க வராங்களோ அதை விட அதிகமாக நான் தமிழ் தெரியாது, துளியளவு தமிழ் தெரியாது. இங்கேருந்து தமிழ்நாடு சுற்றி பார்க்கணும், கோயில்கள் சுற்றி பார்க்கணும், ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இண்டியன்ஸ் இங்கிலீஷும் நம்மளை மாதிரி அவ்வளோ ஒன்றும் ஃபுல்லாக தெரியாது, அவங்களமாக ஏதோ வச்சு சமாளிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான். அதை வச்சுட்டு அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு கிளம்பிடுறாங்க இங்கேருந்து. அவங்களுக்கு லாங்குவேஜும் ஒரு பெரிய பேரியராக எடுத்துக்கிடவே இல்லை அவங்க. ஆனால் நம்ம லாங்குவேஜும் ஒரு பெரிய பேரியர்ஸாக எடுத்துகிட்டு அங்கே ஸ்டாப் ஆகிருந்தோம், அது நம்மளுக்கு ஒரு க்ரோத்துக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் குறைக்கிடுது. ஸோ சித்த மேடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்துட்டு நெட் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறவங்க வந்து ஜாதி பேதம் மதம் இதுதான் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மொழி நான் தமிழன்டா, தமிழன் கண்டிப்பாக வளர்க்கலாம், ஆனால் இந்தியை நான் ஒழிக்கவும் விட மாட்டேன், இந்தியை அந்த ஏரியா பக்கம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு காரணமாக அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. ஸ்பெஷலி எல்லோரும் நம்ம வரவேற்கணும், எல்லா விஷயம் கற்றுக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இதில் ஸ்பெஷலாக நான் சொல்லலை, அவங்க சுத்த மட்டம் சொல்லியிருக்காங்க. சுத்த மட்டம் இன்னும் நம்ம கேள்வி கேட்கலாம், இந்த மகாராஷ்டிரா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டில் இவ்வளோ 12% இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து இதில் பின்னாடி வேற இன்னும் கலாச்சாரங்கள் கல்ச்சர், பெண்கள் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறது அந்த மாதிரி, இல்லை ஊரில் இது மும்பை பொண்ணு அவங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறீங்களா? சென்னையில் அந்த மாதிரி இருக்காங்க, பட் மும்பையில் எந்த விஷயம் கலாச்சாரம் இந்த மாதிரி கட்டுப்பாடு கோட்பாடு பொண்கள் எனக்கு வீட்டுக்காரர் ஒன்றும் பெர்மிஷனே கொடுக்கல, இங்கே மாமா பெர்மிஷனே கொடுக்கல இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற
இன்ஜினியரிங் அந்த மாதிரி பெரிய பெரிய டிகிரிஸ் முடிச்சு வீச்சில் வரும் பாத்திரம் விளக்கிட்டும் சோத்த பங்கிட்டும் பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு குரு இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாமா, அல்லது மும்பையில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே பெண்கள் அவங்க அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்குள்ள விஷயமா இருக்கட்டும், அவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலைகளையும் பண்ணிட்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். இங்கே நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவங்களால எடுக்க முடியாமலே போயிடும், இல்லை சோஷியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். ஒரு படித்து முடித்த பிள்ளைய வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒரு ஒரு பொண்ணோட மெசேஜ் வருது, நான் கேட்குறேன் நீங்கள் என்னமா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு ஏன் வீட்டில் இருக்க வைக்கிறீங்க? அந்த அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு விஷயத்தை நடத்தியே எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை நடத்தியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தடைகள் வரும்பொழுது பார்க்குற விதம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள பெண்கள் சாதிச்சே காட்டணும், எவ்வளோ தடை வந்தாலும் அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூழ்நிலையாக இருக்கட்டும், அவங்க அவங்களுக்குள்ள மைண்ட் செட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி போயிடாங்க. கண்டிப்பாக அதை சாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயும் இருக்கிறாங்க, பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. நம்ம தமிழ்நாடு சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. வீட்டில் விடலை, ஹஸ்பண்ட் சொல்லுது ஹஸ்பண்ட் என்னைய பர்மிஷன் கொடுக்கல, எனக்கு வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்துறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சாதிக்க முடியாமலே அப்படியே போயிடுது. எதுவுமே சாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாமலே போயிடுது. அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கிற அந்த அந்த சைடு இப்படி நடந்துட்டுருக்குன்னா இந்த சைடு இந்த நார்த் இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும், மகாராஷ்டிரியன் மும்பை இந்த மாதிரிலாம் இருக்கட்டும், இங்கெல்லாம் பெண்கள் வேலைக்கு கண்டிப்பாக நிறைய போகிறாங்க. இங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன மும்பையில் இவ்வளோ, சார் ஒரு தடவை ஷேர் பண்ணிக்காங்க அந்த விஷயத்தை, என்ன மும்பையில் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ லேடிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அவ்வளோ பேர் இங்கே வந்து வேலைக்கு போகிறது கட்டாயமாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி வேலைக்கு போகாதவங்க அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஏர்னிங்ஸுக்குன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஃபென்டாஸ்டிக், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது ஸ்பெஷல் நம்ம எங்கே இருந்தாலும் பாம்பேல வந்து இருந்தாலும் நம்மளும் தமிழ் தானே இல்லையா, தமிழ் கலாச்சாரங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப பாதிச்சிருக்கு, அது இங்கேயும் பாதிப்பு இருக்கும், பட் அதையும் தாண்டி வரணும். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயங்களை, ரெண்டு விஷயம், ஒன்று வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவை வந்து முடங்கி கிடக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு 50% பெண்களை வந்து வீட்டில் சோத்த திங்கிறதுக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கும் பிள்ளைப்பட்டு போடுறதுக்கும் வச்சுருக்காங்க. அது ஆண்கள் வச்சுருக்காங்கன்னா ஆண்கள் வச்சுருக்காங்க, பெண்கள் வச்சுருக்காங்க. ஸோ எங்கடா போவோம், பாதி பேரை தூங்க போட்டிங்க, லோடை தூக்கி தொல்லை போட்டு நடந்து போடானா எத்தனை பேர் ஆம்பளைகளாக போக முடியும்? ஸோ பாதி லோடை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு சாவடிக்கிறோம். அதனால் இந்தியா குறைவாகுது, வீடும் குறைவாகுது, ஃபேமிலி குறைவாகுது. அவன் அவன் நான் என் பிள்ளை பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டேன்னு சொல்லி காலம் இறங்கியிருப்பான், அப்புறம் அவன் போய் சேர்ந்துருவான், அப்புறம் அந்த பிள்ளைல பொண்டாட்டியெல்லாம் தெருவில் நிற்கும், அல்லது அவன் டம்மி பீஸ் ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிள்ளையெல்லாம் வளர்த்து விட்டதுக்கான நம்பி பேசுகிறோம், அதுக்கப்புறம் 35-40 வருஷம் அந்த பெண்கள் தேடிக்கிட்டு ஏதாவது சோத்து எடுத்து கிடைக்குமா வேலை கிடைக்கும் பார், குடூரமான நிலைமை தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. அதை முதல்ல அவங்க வளர்த்து வைக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் மகேஷ் சொன்னது தான் ஞாபகம், அவங்க வந்து சொன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்குற மாதிரி ஐடியா இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கணும், எங்கள் அம்மா சொல்லி சொல்லி வளர்க்குற விஷயம், நீ எப்பவும் சொந்த காலம் நிற்கணும், கிரேட் சல்லி டு தட் அம்மா, மகேஷ் அம்மா கமத்தில் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் இருக்குது நவம்பர் டிசம்பரில். பெண்களை வந்து எப்போவுமே சொந்த காலில் நிற்க வளருங்க, எவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எவனை பார்த்தவங்க அதெல்லாம் ஒரு டம்மி பேசுங்க, ஒரு கிராமத்துவாசி அப்பாவி ஒன்றும் தெரியாத அறியாமையில் உள்ள அம்மா அப்பா பண்ணுற வேலைகள் எது? ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கணைய முடியும், உனக்கு தெரியுமா நல்ல மாப்பிள்ளை பார்த்து கணைய முடிப்பா, எவனாவது ஒரு கேனையும் கோணையும் கிடைச்சா என்ன செய்ய முடியும்? சுரட்டல் ராண்டு அப்படி சுரட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டம்மி பீஸாக வந்துச்சுன்னா அந்த புருஷனை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? வெளியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், எல்லாம் ஒன்போல தெரியுவான், இப்போ சட்டையும் கிட்டையும் போட்டோவும் பார்த்து கரகத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து கட்டி விடுப்பேன், டம்மி பீஸானா என்ன பண்ணுவாங்க? ஸோ தயவு செய்து நான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டேன், பெண்கள் எல்லாத்தையும் சொந்த காலில் நிற்க வைங்க, படித்து வச்சுன்னா பண்ணிக்குவாங்க, அதில் வர பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யோசிங்க. வெளியே போனால் எஸ் 4 பேர் ஆம்பளை அப்படி தான் இருப்பானா, பொம்பளை எப்படி தான் இருப்பான், அவனெல்லாம் வெட்டுங்க குத்துங்க, அவனெல்லாம் சோழிய முடிங்க சங்கருங்க அவனெல்லாம், ஆனால் நீங்கள் வெளியே வாங்க சம்பாரிங்க. ஒவ்வொரு குடும்பமும் அவங்க பெண்களை வந்து முதல்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் தனியாக இருக்கும். எஸ் கண்டிப்பாக ஆண் ஆதிக்கம் சோழி முடிஞ்சிடும், புருஷன் பொண்டாட்டி ஏ எவ்வளோ தூரம் வெளியே வந்துருக்காடி டீ போட்டு போடா நீ டீ போட்டு கொடு எனக்கு 2 காப்பி எடுத்த அப்படி சொல்கிற ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வரணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு அது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி குரூவாகும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும், அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரி குரூவாகும்.
50% அவங்களை வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெண்டாவது விஷயம் நான் சொல்றது, உங்களை தடுக்கிறதுக்கு யார் எவ்வளவு முயற்சி பண்றாங்களோ, எவ்வளவு பவரை யூஸ் பண்றாங்களோ, எவ்வளவு விடாமுயற்சியில் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதை விட உங்களோட பர்பஸ், உங்களோட பவர், உங்களை நீங்க அதை சாதிச்சே காட்டணும், உங்களோட விடாமுயற்சி பவர் அதையே நினைச்சிட்டு இருக்குது. உங்களை தடுக்கும் நினைக்கிற சக்தியை விட நான் சாதிச்சு காட்டணும் சக்தி பெருசா இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் தேவையில்லை. யாரெல்லாம் உங்களை தடுக்கணும், மேலே போகக்கூடாது, நீ பண்ணக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், அது இதுன்னு சொல்கிற அந்த ஃபோர்ஸ், மாமனாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அல்லது அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், எல்லாரும் உங்களை தடுக்கிற அந்த ஃபோர்ஸை விட நான் சாதிச்சே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஸ், பொறுமையாக இருங்க, சாகுமறை உண்ணாரதம், என்னென்ன பண்ணணும் பண்ணி சத்தியாகாரம் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. உங்களோட ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும்போது இவங்களாம் டம்மி பீஸாக ஒரு காலத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. அப்போ நினைப்பீங்க அந்த நான் டம்மி பீஸ்லாம் கேட்டிருந்தா என்னடா இருப்பேன். நிறைய டம்மி பீஸை கேட்டு வாழ்க்கையை சீரழித்த பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட லீடரு அவர் பெரிய லீடரு, ஆனால் அவங்க ஒய்ஃபை வந்து முக்காடு போட்டு பிஹெச்டிலாம் பிடிச்சிருக்கு, முக்காடு போட்டு வீட்டில் டீ குடிக்க மட்டும் வச்சுருந்தாங்க. அவர் குறிப்பிடக்காது, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, பேக் டு ஜீரோ. இந்த மாதிரி கொடூரமான சிந்தனைகள் உள்ள அவங்க வந்து வாழ்க்கை செழிச்சு போகிற அவன் வாழ்ந்துட்டு போனான், கேரண்டி இருக்காடா நீ சாவர வரைக்கும் இருப்பேன், நீ கடைசி வரைக்கும் இருப்பேன்னு கேட்டு போ. அந்த நேரத்தில் நம்ம குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும், புரியுதா? நினைச்சல்தானே வீட்டில் வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது, தங்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, காலையில் போனால் சாயங்காலம் வந்து இந்த மாதிரி ஒரு உடச்சி. ஏன்னா அந்த அந்த விஷயத்தை சாதிக்கும் போது நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்க வந்து தப்பாக நம்மளை சொல்லலை, ஆனால் உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்த்து பயந்து, இப்படி போனால் தப்பு, அப்படி போனால் அந்த சொந்தாரா சொக்காரா நாலு பேர் சுற்றி இருப்பாங்களா, அவன் என்ன நினைப்பான்னு சொன்னது அவங்க தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள புரிய வச்சு அப்படிலாம் கிடையாது, உலகம் வேற, வெறும் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்து மட்டும்தான் உலகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களை புரிய வச்சு கொண்டு போகிறதுக்கு நம்ம நாளாகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பெருசாக சாதிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஜோக்கு எனக்கு ஜா வரும், இவங்க வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படி போன, நீ வீட்டை விட்டு வெளியே போன, நீ நைட்டில் தங்க மாட்டேன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு, வீட்டு பக்கம் வராத அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது, இவங்களுக்கு ஆல்ரெடி சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சு, இங்கே இங்கே இருக்க வீடு, இப்போ சொந்தமாக ஒரு வீடு இருக்குது இந்த இடத்துல. அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எனக்கு புதுப்பேட்டை படம் தான் ஞாபகம் வருது, தனுஷ் ஒரு பெரிய அறவாலை பின்னாடி வச்சிருப்பாரு. அப்போ வந்து அந்த வில்லன் வந்து டப்பு டிப்பு டப்புன்னு அடிச்சிருப்பான், போட்டு அடிச்சுட்டு போட்டு தள்ளுங்களா அவனை, இவனை எனக்கு கூட்டு வந்தாங்க அப்படிமா, அதெல்லாம் குறைஞ்சி போட்டு சாத்திருக்கேன். அப்புறம் குறையாக கழிச்சு உள்ளது ஒரு பெரிய அறுவாறு எடுப்பார், டே என்னைய விட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரும் நான் என்னை விட்டிங்க அப்படின்னா உங்களெல்லாம் விடுதேன் அப்படின், அடா பாவி இதை வச்சுக்கிட்டா நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசினா, இன்னி நான் அடிக்கும்போது வாங்கிட்டு இருந்தேன், போட்டு தள்ளியிருந்தேன்னா போட்டு தள்ளலாம் தான் நினச்சேன் அப்படின் மாதிரி. வீட்டுட்டு வெளியே போனோம்னு சொன்னால் ஆல்ரெடி சொந்தமாக ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் ஃபேமிலி முக்கியம், அந்த ஃபேமிலியை புரிய வைக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலியை வந்து ஏன்னா ஃபேமிலி வந்து நமக்கு அவங்களுக்கு திடீர்னு நாளைக்கு சாதிக்க போகிறேன்னு சொல்லி ஃபேமிலி விட்டு வரோம். இன்றைக்கி நம்மளை வளர்த்து ஆளாக்கு படிக்க வச்சு நம்மளை இவ்வளோக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஃபேமிலி தான், அவங்களோட சிந்தனைகள் புரியல அதனால தான். பட் அதை புரிய வைக்கணுமே, அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுமே, அதுதான் முக்கியமே தவிர அவங்க கூட சண்டை போட்டு விட்டுட்டு விட்டுட்டு விளையது முக்கியம் இல்லை. அவங்க எப்படினாலும் நடந்துக்கிட்டோம், எப்படினாலும் திட்டட்டும், அம்மா அப்பா கவனம் பார்த்துக்கணும், அண்ணன் போய் கவனம் பார்த்துட்டோம், நம்ம அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும், அதுதான் நம்மளோட பொறுப்பு, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தொடர்ந்து இன்னும் கணிப்போம், இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இண்டஸ்ட்ரி எவ்வளோ பண்ணியிருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் குரோத் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வந்து இப்போ நம்ம சவுத் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். சவுத்தில் ஒவ்வொரு பர்சன்டேஜ், சவுத் வந்து டோட்டலாகவே 14% தான் சவுத்து, இதில் வந்து கர்நாடகா வந்து 6%,
எதுக்கடுத்தாலும் கர்நாடகா கர்நாடகா சொல்லுவாங்க, கர்நாடகா 8% மீதி உள்ள 8% சிச்சிரு புச்சிருந்தா தமிழ்நாடு கேரளாக்கெல்லாம் அந்த மாதிரி ஆந்திரா கேந்திரம் சேர்த்து என்ன நிலமை போங்க. சரி, ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் அடுத்தபடி நம்ம பார்க்குது இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி க்ரோ ஆகிட்டுருக்கு, அது கம்பேரிட்டிவ்லி இந்த இண்டஸ்ட்ரி இதுக்கும் அதுக்கும் என்ன கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸோ வெல்கம் ராகுல், சொல்லுங்கள். வணக்கம் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 25% வந்து மக்கள் இல்லை அதோட க்ரோத் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்டை நமக்கு இங்கே தந்திருக்காங்க. கூடவே இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா 4% மக்கள் புதுசு புதுசாக அந்த இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் மக்கள் ஜென்ரலாக வந்து என்னென்னா எஜுகேஷனை விட என்டர்டெயின்மெண்ட் தான் அதிக பர்பஸ் கொடுக்குற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டு அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1% வந்து 2.5 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த என்டர்டெய்னிங் அண்டு மீடியாவில் வந்து செலவழிக்கிறதா அந்த ஒரு தகவலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா எவ்வளோ சோஷியல் என்டர்டெயின்மெண்ட்டு மக்கள் என்ஜாய் பண்ணது போயிட்டுருக்காங்களோ அதே அவ்வளோ அளவு அவங்களோட வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவன் வந்து எவன் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கானோ சோஷியல் மீடியாவில் இருக்கானோ அவன் சம்பாரிச்சிட்டு இருப்பான். எனக்கு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஃப்ளூன்சரும் யூடியூபரை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும், கவலையாக இருக்கும். எத்தனை ஒரு இவன் ஜெயிச்சிட்டான், மற்றவங்களாம் இவன் வீடியோ பார்க்கவங்க எப்போ ஜெயிப்பாங்க? அதுவும் ஸ்பெஷலாக என்டர்டெயின் பண்ணதும் மக்களை மகிழ்விக்கதும் இப்படியே பண்ணி பண்ணி அது ஓகேடா மகிழ்விக்கிறது வாழ்க்கையில் 1%. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக மொபைல் தூக்கிட்டு மகிழ்விச்சுட்டே இருந்தாங்கன்னா அவன் வேலையை பார்க்கறது எப்படி, சோழியை பார்க்குறது எப்படி? நிறைய தெரியும், நிறைய லீடர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் சங்கத்தை கழிச்சு அதை கழிச்சு எல்லோரும் உங்கள் அம்மா அப்பா பாருங்கள் அம்மா அப்பா சொல்லுறாங்க. ஆனால் அவன் படம் போட்டால் ஹிட் ஆகிதான் ஆகணும், படம் பார்க்கறதுக்கு மக்கள் வந்து தான் ஆகணும், விட்டால் தான் அவங்களுக்கு அடுத்தால கோடி கோடியாக பணம் கிடைக்கும், 50 கோடி 60 கோடி 70 கோடி அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வளருதோ அவ்வளோ மக்களோட வளர்ச்சி குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்டவர் அந்த பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் குரோ ஆனவன் இதில் ஆக்டராக இருக்கவன் டெக்னீஷியனாக இருக்கவன் யூடியூபராக இருக்கவன் இவன் ஜெயிச்சுட்டு அவன் சமூகப்பட்டான். ஆனால் அதை பார்த்து பார்த்து ஒருத்தர் நாசமாக போகிறான்னு தெரியுமா, அவனை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்குது. இவங்களை பார்த்து இவங்களும் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ராகுல். இதை தவிர நீங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க? அடுத்தது இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் இந்த இதுக்குள்ளே வரப்போ 3% வந்து க்ரோத் ஆகிறதா நமக்கு அந்த ஒரு ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது கூடவே இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து 100 ஃபேமிலி 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் வருஷம் 2 குடும்பமாக இந்த விவசாயத்துலேருந்து வெளியே போயிட்டுருக்கா அந்த ஒரு தகவலும் நமக்கு இங்கே தந்திருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த 2% இறங்குச்சு அப்படின்னா இப்படி 2 குடும்பம் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா சொத்துக்கு லொண்டா அடிக்கிறது வந்து கட்டாயமாயிரும். இது ரொம்ப இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் எல்லோரும் அதே மாதிரி சிட்டிலேருந்து எல்லாருமே விவசாயம் பண்ணதுக்கு ஆரம்பித்தா அது பெரிய நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் திங். இந்த நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து எவ்வளோ பேர் வேலை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலை பண்ணிட்டுருக்காங்க. 130 கோடி இருக்கிற ஜனத்தொகையில் வெறும் 80 லட்சம் பேர் தான் நெட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. 1% கூட கிடையாது நெட் மார்க்கெட்டிங். ஸோ நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய அறிவு ஜீவிகள்லாம் வந்து சொல்லணும் நிறைய பேர், இந்த மாட்டு டாக்டரு இந்த மதன் கௌரி நிறையெல்லாம் சொல்லியிருக்கான். ஒருவேளை எல்லோருமே சேர்ந்துட்டா அடா லூசு போயிலா 1% கூட நெட் மார்க்கெட்டில் வரலடா யாரும் அதுங்காட்டில் உங்க யாரும் நீ முதல்ல கொஞ்சம் ஆளை சேர்த்துட்டு நீ அதில் கோடி கூட சம்பரிட்டா அதுங்காட்டில் எல்லாருமே நெட் மார்க்கெட்டிங் சேர்ந்துட்டா என்ன நடக்கும் கால்குலேஷனில்? 1% கூட நெட் மார்க்கெட்டில் யாரும் வரல, அதுங்களில் பேச்சேப்பார். நம்ம நெட் மார்க்கெட்டிங் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலம் இது. நெட் மார்க்கெட்டிங் தப்பாக நினச்சிருக்கேன், ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். இதே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து 2001 நான் ஷேர் மார்க்கெட் என்ட்ரி அடிக்கும்போது ஷேர் மார்க்கெட் வந்து ஆன்லைன் டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. டெரிவேட்டிவ்ஸ்னால் 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா பொருள் வாங்கலாம், 100 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா பொருள் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு காலம் போயிட்டு இருந்த டயத்தில் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது சூதாட்டம். இந்தியா 1947 ஆகி போச்சு, ஆனால் 2000 வரைக்கும் எவனுக்கும் சொல்கிறேன் கவர்மெண்ட் யாருமே இதை பற்றி நம்பவே இல்லை, கவர்மெண்ட் இதை ஒரு பெருசாக நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது 11,000 கோடி. எதில்? டாக்ஸில். நீ என்னத்தையும் வாங்கிட்டு போ, ஆனால் எனக்கு டேக்ஸை கொடு. இந்த இந்த அறிவு ஜீவிகளுக்கு இந்த அறிவு அறிவில்மை அறியாமை வந்து அந்த 1947 50 வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்தியா வந்து அறியாமையில் இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக டெரிவேட்டிவ்ஸ் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல இந்தியா மட்டும் இது அலோவ் பண்ணவே இல்லை.
ஆனால் அலோவ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இந்தியா சம்பாதிக்கிறது 11,000 கோடி. இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாமல் அறியாமல் இன்னும் அதே ஆதிவாசிங்க மாதிரி சுற்றிக்கிட்டு அது தொப்பு இது தொப்பு அப்படின்னு நாம் நம்ம பங்காளிங்க 4-5 பேர் வச்சு நல்லா செய்வானோ, இவனை வச்சுட்டு அவன் உலகமே இண்டஸ்ட்ரியை தப்புன்னு சொல்லிட்டு இருக்கானோ அந்த காலத்தில். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் வந்துட்டு ஸ்பெஷலாக இதை பற்றி பேசும்போது இதோட அத்தன்டிசிட்டி இதோட உண்மைத்தன்மை இது எவ்வளவு பெர்ஃபெக்டான இண்டஸ்ட்ரின்னு எவ்வளவு கேன போயில் இருக்கான லூஸ் போலோ நெட்டு மார்க்கெட்டிங் ஆளாய மாத்திரவில்லை. ஆடா லூசு போயிலோட கண்ணை திறந்து வாடுங்கடா, கிணத்து தவளையில் இன்னும் இருக்கீங்களா, கொஞ்சம் திறந்து பாருங்கள் என்ன இருக்குது, இண்டஸ்ட்ரி என்னென்ன போயிட்டுருக்கு, இந்தியா எங்கே போயிட்டுருக்கு, சட்டத்திட்டங்கள் என்ன, இந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கு தெரிய வாங்கடா. சாரி நியூஸ் வாய்ப்புங்களப்பெல்லாம் பேச மாட்டாங்க, கொஞ்சம் புள்ளோடு வந்துட்டு இன்னொருத்தர் பார்க்கல. இந்த இண்டஸ்ட்ரி வந்து குரோ ஆகிறதுக்கு என்ன காரணம், எப்படி இந்த இண்டஸ்ட்ரி குரோ ஆகுது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து புதுசு புதுசாக இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் அந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ வேகமாக குரோ ஆகுது. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து புது புது டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு பட்டன் அமுக்குனா லாகின்னு, அப்புறம் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் முதல்ல எவ்வளோ டெக்னாலஜி இருக்குல்ல அடாப்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு தான் அந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது நெடுமங்கடி இண்டஸ்ட்ரி. மூணாவது, இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது காரணம்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் என்னென்ன தேவைகள் தேவை அதுக்கு தகுந்தபடி சிஸ்டம் வந்து மாற்றி ஒரு கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மூணு காரணங்களில் இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது. இன்னொன்று குரோ ஆகுதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா, சொந்தமாக தொழில் தொடங்களுக்கு இது ஒரு பெரிய உறுதுகோலாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய வேலை இல்லைன்னு டிகிரி பிடிச்சி அதை பிடிச்சி 8,000-10,000 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10,000 வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருக்க அந்த காலத்தில் இது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கு. இது ஒரு பெரிய 80 லட்சம் பேரை வாழ்வாதாரம் 80 லட்சம் வாழ வைக்கிறது இந்த நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இது ஒரு பெரிய குரோத்துக்கு காரணம். ஒன்லி திங் இஸ் இது எப்படி பண்ணணும்னு படிக்கணும். இதுதானே, அவன்கிட்ட சொன்னால் இவன்கிட்ட சொன்னால் வரமாட்டான், இவன்கிட்ட சொன்னாலும் வரமாட்டான் ப்ராப்பர். நிறைய பேருக்கு நெட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ட்ரைனிங் இருக்குன்னே தெரியாது. எங்கள் கம்பெனியில் ட்ரைனிங் கொடுக்காங்க சார், கண்டிப்பாக பண்ணுங்கள், அது ரிசர்ச் தான் பண்ணுங்கள். ஆனால் பண்ணிவிட்டு ஓடி போகிறீங்க தப்பாக பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக அப்போ இந்த ட்ரைனிங் சரியில்லை, இன்னும் ஏதாவது ட்ரைனிங் பண்ணுங்கள். ஸோ எந்த ட்ரைனிங் ஒர்க் அவுட் ஆகுதோ பண்ணுங்கள், ஆனால் நெட் மார்க்கெட்டிங்கில் ட்ரைனிங் இல்லாமல் படிக்காமல் பண்ணவே முடியாது. இன்ஜினியரிங் படிக்க மட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், ஆனால் நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வேணாமா, சொந்த கண்ட சொன்னால் வந்துடுவானா உடனே கேவலப்படுத்தி விட்டுருவான். என்ன வரைய அறியாமல் அப்படின்னு நெட்டு மார்க்கெட்டிங் படிக்கணுமா சார், படிக்கணும்னு ஒன்று இருக்கா, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறது. ஸோ நெட் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் அஃபிஷியலாக நெட் மார்க்கெட்டிங் வந்து ஏமாத்தவெல்லாம் சொல்கிறவனுக்கு இந்த வீடியோலாம் அவன் மூஞ்சில் தூக்கி வீசி காட்டுங்க, சரியா, மொபைல் தூக்கி வச்சுடாதீங்க, வீடியோ தூக்கி மூஞ்சி வீசி காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி அஃபிஷியலாக இருக்குது. நம்ம இந்தியன் மினிஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஐடிஎஸ்சி வந்து இதை பற்றி கம்ப்ளீட்டாக அக்யூர் அன்யூராக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்த இது எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரியோட நம்ம இண்டஸ்ட்ரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது அது நம்ம இதில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டு, சரியான பாதையில் போயிட்டுருக்கோம், ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது புரியாது. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். எல்லாரும் நினைக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் பாசிபிள் கிடையாது, பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நானே இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீ வெளியில் போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, எங்கேயும் தனியாக வீட்டை தவிர எங்கேயும் தனியாக தங்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும் பொழுது தான் நான் இதை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நான் வந்து சண்டை போட்டுட்டு அவங்கள விட்டுட்டு அந்த மாதிரிலாம் நான் வரல. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அழுதேன், சண்டை போட்டேன், அவங்க அழுதாங்க, சண்டை போட்டாங்க, வீட்டை விட்டு வெளில போ எல்லாம் சொல்லுவேன். இதில் ஒரு ஜோக்கு எனக்கு ஜா வரும், இவங்க வந்து நான் ட்ராவல் பண்ண போறேன் அப்படி பண்ண, நீ வீட்டை விட்டு வெளியே போனா, நீ நைட்டில் தங்க மாட்டேன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு, வீட்டு பக்கம் வராத அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சு. இங்கே இங்கே இருக்க வீடு இப்போ சொந்தமாக ஒரு வீடு இருக்கு இந்த இடத்துல. அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், எனக்கு புதுப்பேட்டை படம் தான் ஞாபகம் வருது. தனுச்சு ஒரு பெரிய அறுவலை பெரிய அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து அந்த வில்லன் வந்து டப்பு டிப்பு டப்புன்னு அடிச்சுப்பான், போட்டு அடிச்சுட்டு போட்டு தள்ளுங்களா அவனை, இவனே எனக்கு கூட்டு வந்தாங்க அப்படிவான், அதெல்லாம் குறைஞ்சி போட்டு சாத்திருக்கேன். அப்புறம் குறையாக கழிச்சு உள்ளேருந்து ஒரு பெரிய அறுவாறு எடுப்பார்,
டே என்னையை விட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் நான் என்னை விட்டிங்க அப்படின்னு நான் உங்களெல்லாம் விடுதேன் அப்படி. ஆனால் பாவி இதை வச்சுக்கிட்டா நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனா இன்னி நான் அடிக்கும்போது வாங்கிட்டு இருந்தேன் போட்டு தள்ளியிருந்தனா போட்டு தள்ளலாம் தான் நினச்சேன் அப்படின்னு மாதிரி விட்டுட்டு வெளியே போனச்சுன்னா ஆல்ரெடி சொந்தமாக ஒரு வீடு இருக்கு. அவ்வளோ சொல்லியும் இந்த விஷயத்த பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி நான் என் வேலையும் விடலை, நான் என் ஃபேமிலியும் விடலை. இப்போது நான் வெளியில் போகும்பொழுது என் ஃபேமிலி தான் என்னைய பத்திரமாக பார்த்துக்கணும் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த தமிழ்நாடு அவேர்னஸ் ட்ரிப்பு இல்லைனா செமினாருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போவோம். அப்போ கூட இத்தனை ட்ரெஸ் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் எடுத்து வைப்பேன் இந்த ட்ரெஸ்ஸுன்னு, நீ இன்னும் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கோ சப்போஸ் தேவைப்பட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு நீ இது வச்சுக்கோ இது லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வச்சுக்கோ தண்ணி வச்சுக்கோ ஜூஸ் வச்சுக்கோ இப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. எந்த ஃபேமிலி அதே சண்டைப்பட்ட அந்த ஃபேமிலி தான் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தான் பார்த்துக்கிறோம். ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போயிட்டு சாதிச்சு இங்கேயும் சமாளிக்கணும் அங்கேயும் சமாளிக்கணும். சாதனையும் விடக்கூடாது, ஒர்க் பண்ணுறதையும் விடக்கூடாது, ஒர்க்கும் பண்ணணும் ஃபேமிலியும் பார்த்துக்கிடணும். Thank you.